రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామన మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మదుఃఖం వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చదైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిస్సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రియుగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగిరేణుపరకాళయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీషటకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడిదినాడింద్రుం తెంకురుహూరెండ్రుం మరువినియవన్పురుణలెండ్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாரும் வாயாலும் வன்குருகோர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாரும் ஏதும் குறைகிறேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை மதிடரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பான் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகயர்போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேதிராடத்தேந்து தத்ரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாத்மயா ஸ்ருதிஹிர சூரியுக்த காரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితాత్కేసరి వేదాంతాచార్యవర్యోమే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్రసత్సంఖ్యక భాష్యకారం తఠాది నామానమహం ప్రపద్యే. శ్రీ తామరికన్ననాయ என்று இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழியில எம்பெருமானுடைய சௌலபிய காஷ்டையை அருளி செய்கிறார் என்பதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் மிகவும் சுலபனானவன், எளியனானவன், எளிதாக அவனை நாம் ஆசிரியிக்க முடியும், அவனை அண்ட முடியும், அவன் நம்மோடு கலந்து பழகக்கூடியவன் என்கிற விஷயத்தை எல்லாம் மிக அழகாக ஆழ்வார் சாதித்துக் கொண்டு வருகிறார். அதிலே குறிப்பாக அவதாரங்களிலே ஸ்ரீ ராமாவதாரத்திலும் ஸ்ரீ நரசிம்ஹாவதாரத்திலும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலும் எம்பெருமான் அடியார்களோடு கலந்து பழகின பிரிவினை எல்லாம் நாம் இதற்கு முன்னே பல பாசுரங்களிலே பார்த்தோம். இப்போது எட்டாவது பாசுரம் துயரமே தரும் துன்ப இன்ப வினைகளாய் அவையல்லாம் உயர நின்றதோர் சோதியாய் உலகேடும் உண்டு விழுந்தான் தன்னை அயரவாங்கு நமன் தமர்க்கு அருணஞ்சினை அச்சுதன் தன்னை தயரதற்கு மகன் தன்னையன்றி மட்டிலே பஞ்சமாகவே. நம்முடைய புண்ணியங்களும் பாபங்களும் நமக்கு துக்கத்தையே கொடுக்கின்றன. அப்படி துக்கத்தையே கொடுக்கும் புண்ணிய பாபங்களை நிர்வகிப்பவனாக வழி நடத்துபவனாக எம்பெருமான் இருக்கிறான். தான் சுயமாகவே புண்ணிய பாபங்களும் சுக துக்கங்களும் இல்லாமல் இருக்கிறான்.
அவன் மிக உயர்ந்த ஒரு தனிப்பட்ட ஒளிமயமான திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு திருமேனியோடு கூடியவனாக இருக்கிறான். அவன் உலகேழும் உண்டு விழுந்தவன். அவன் நாம் மோகிக்கும்படி நம்முடைய உயிரை வாங்கும் யமனுடைய தூதர்கள் அவர்களிலிருந்து நம்மை காப்பாற்றுபவன். யம தூதர்களுக்கு விஷம் போன்றவன், நம்மை கைவிடாத அச்சுதன். அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி திருமகன் தயரதற்கு மயன் மகன் ஆன ஸ்ரீ ராமபிரானை தவிர வேறு யாரையும் நான் சரணமாக உடையவன் அல்ல என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இப்பொழுது ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இப்படி பல அவதாரங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டு வருபவர் ஒரு கடைசி நிலையிலே 8வது பாசுரம் 9வது பாசுரம் எங்கெல்லாம் அருளி செய்கிறார். இதிலே இந்த பாசுரத்திலே ஆழ்வார் சொல்லுவது தயரதற்கு மகன் தன்னை என்று மற்றிலேன் தஞ்சமாகவே தசரதனுடைய புத்திரன் சக்கரவர்த்தி திருமகன் என்று இருக்கக்கூடிய ராமன் தவிர வேற யாரையும் நான் தஞ்சமாக நினைக்கவே இல்லை, எனக்கு சரணமாக நினைக்கவே இல்லை. இதுதான் ஆழ்வாருடைய சித்தாந்தம் என்பதாக சொல்வார்கள். அவதாரங்களில் கூட ஸ்ரீ ராமாவதாரத்திலே ஆழ்வார் ஈடுபட்டார் என்பது இந்த இடத்திலே மிக தெளிவாக தெரிகிறது. பொதுவாக கிருஷ்ணாவதாரத்திலே ஆழ்வாருடைய ஈடுபாடு அதிகம், அது நமக்கே தெரியும். ராமாவதாரத்தில் எத்தனை ஈடுபாடு என்றால் அதுவும் ஒன்றும் குறைந்ததில்லை. தயரதற்கு மகன் தன்னை என்று ஸ்ரீ ராமனை சொல்லும் போது சக்கரவர்த்தி திருமகன் தசரத புத்திரன் என்று சொல்லும்படியாக இருக்கிறாரா. பெருமாள் கூட ஒரு பவ்யனாக அவருக்கு மகன் என்று சொல்லிக் கொள்வதை தனக்கு பெருமையாக நினைத்து ஸ்ரீ ராமாவதாரம் பண்ணி வருகிறான். அதில்தான் அவனுடைய சுலபத்துவம் மிக நன்றாக தெரிகிறது. தாசரதி என்றும் தசரத புத்திரன் என்றும் சக்கரவர்த்தி திருமகன் என்றும் பிறர் கொண்டாடுவதை தன் பாக்கியமாக பெருமாள் நினைக்கிறார். ஆக தயரதற்கு மகன் அவன் இஷ்டப்படியே அதையே சொல்லி தயரதற்கு மகன் தன்னை என்று பற்றிலேன் தஞ்சமாக அவன் தவறு வேறு தஞ்சம் இல்லை எனக்கு. ஏனென்றால் இப்படி நமக்காக அவதாரம் செய்தவர்களிடம் அதிலும் தசரத சக்கரவர்த்திக்கு மகன் அப்படின்னு சொல்றதிலே பெருமை கொண்டவன். அதாவது அவன் உயர்ந்தவன் எந்திரமான். இந்த பாசுரத்திலேயே முதல்ல அவன் உயர்ந்தவன்கிறதெல்லாம் சொல்றான். ஆனால் அவன் தன்னை தாழ்த்தி கொண்டு இன்னாருடைய மகன் என்று சொல்வதை ஒரு மகிழ்ச்சியாக அவன் ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறதான் இந்த அழகான விஷயம். கலந்து பழகிறதுல அத்தனை ஈடுபாடு எம்பெருமானுக்கு இருக்கு. அதில் தசரதனுக்கு பல பெருமைகள் உண்டு. உனகி தசரதோபமஹா அயோத்தியா காண்டத்திலே சொல்லும் போது ஸ்ரீராமனுக்கு இத்தனை நற்குணங்கள் வருவதற்கு காரணம் என்ன என்றால் தசரதற்கு அத்தனை நற்குணங்கள் இருக்கான், அதனால அப்பாவை போல பிள்ளை இருப்பார் அப்படிங்கிற ரீதியில அவரை போல அத்தனை குணங்களோடு கூட ராமன் இருக்கார். ஒரு உதாரணம் பார்த்தோம்னா சத்தியவசனம் அப்படின்னா தசரதன் சத்தியவாதி, சத்தியம் தவிர வேற சொன்னதே கிடையாது, தப்பித்தவர் கூட வாயில அசத்தியம் வராது. அன்றைக்கு கைகேயி ரெண்டு வரம் அன்னைக்கு கொடுத்தீரே இன்னைக்கு அதை திருப்பி கொடும் அப்படிங்கும் போது நான் கொடுக்கலையேன்னு அசத்தியம் சொல்லி தப்பிக்கலாம், ஆனால் அவராலே சொல்ல முடியவில்லை. வரன் கொடுத்தப்புறம் இந்த வரத்தை என்னால் கொடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கலாம், ஆனால் அவர் அப்படி சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா சத்தியத்தில் அவருக்கு நிஷ்டை இல்லை. அவர் ஹரிச்சந்திரனுடைய வம்சமானபடியினாலே அந்த வம்சத்திலே யாரும் ஒரு நாளும் தப்பித்தவர் கூட பொய் சொல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட தசரதனுக்கு புத்திரனாக ஸ்ரீராமன் அவதாரம் பண்ணி சத்தியத்தை ஸ்தாபனம் பண்றார், தசரதனுடைய சத்தியத்தை ஸ்தாபனம் பண்றார். அதனால்தான் பிதரம் ரோச்சையாமாச என்று சொல்வது, தசரதன் தான் தனது பிதாவாக வர வேண்டும் என்பதை பெருமாளை சங்கல்பித்தாராம். நம்முடைய ஜென்மத்திலே நமக்கு பிதா யார், நமக்கு மாதா யார், இதெல்லாம் நாம் சங்கல்பித்து வரவில்லை. ஆனா பெருமாளுடைய அவதாரத்துல நான் இவருக்கு பிறக்கிறேன், இவர் எனக்கு அப்பாவாக இருக்கட்டும், இவர் எனக்கு அம்மாவாக இருக்கட்டும் என்று பெருமாள் சங்கல்பிக்கிறார் இல்லையா. அதிலே தசரதன் தனக்கு பிதாவாக இருக்கட்டும் என்று ஆசைப்பட்டாராம் பெருமாள். ஏன்னா சகல தர்மாத்மாவாக இருக்கக்கூடியவர், சத்தியத்தை பரிபாலனம் பண்ணக்கூடியவர், அதனால அவருக்கு புத்திரனாக வரணும், தாசரசின்னு பெயர் வேணும், ராகவன் அப்படின்னு ரகுகுலத்திலே வந்த பெயர் வேணும்,
அதனால அப்படி பெருமாளே இஷ்டப்பட்ட திருநாமம் தயரதக்க மகன்னு அதை சொல்ற. அத்தனை பவ்யமாக இருந்தவர். அது மாத்திரமில்ல, தசரதக் மகன்னா என்ன அர்த்தம், மகன்னா சொன்னத்தை கேட்போம்னா மகன் பேர். தசரத சொன்னதை கேட்ட தசரதர் பட்டாபிஷேகம் அப்படின்னா சரி அப்படின்னா, மறுநாள் கூட்டு பட்டாபிஷேகம் இல்லை நீ காட்டுக்கு போகணும் அப்படின்னா சரி அப்படின்னா, தசரதனுக்கு மகனா இருக்கா. சொன்னதை கேட்காத மகனை மகன்னே சொல்ல முடியாது, பெற்றதனால மகன் ஆயிட மாட்டானா, விஜயமாக இருக்கிறவன் தான் மகன் அப்படின்னா. அதனால மறுநாள் காட்டுக்கு போ அப்படின்னா, நேற்று அப்படி சொன்னங்களே அப்படின்னு பிடிச்சிருந்த அரை மணி சண்டையெல்லாம் போடல, வரை சொன்னாலும் சரி என்று கிளம்புகிறார். அதான் தசரதற்கு மகன், அதுவும் தசரதற்கு மகன். தசரதற்குனா அவருக்காக இவர் மகனா இருக்கார்னு, இவர் தசரதற்கு மகனா பிறந்தது யாருக்காக அப்படின்னா தசரதனுக்காக அப்படின்னா, தசரதனுக்கு சேவை செய்யறது. ஆனா பெருமாள் காட்டுக்கு போனார் எதுக்காக அப்படின்னா, தசரதர சத்தியவாதி ஆகணும், அவரை சொன்னது பொய்யாக கூடாது அப்படிங்கிறதுக்காக காட்டுக்கு போற. தசரதன் நரகத்துக்கு போகக்கூடாது பொய்ய சொல்லிட்டு. அதனால மகன் ஒரு காரியத்தை செய்யும் போது அப்பா சொன்ன காரியமே தான் இருக்கட்டும், அதை தனக்காக செய்கிறானா அப்பாவுக்காக செய்கிறானா, இந்த இடத்துல அப்பாவுக்காக செய்யல அப்படிங்கறது தெரியுது. அதனால தசரதற்காக மகனா இருக்கிறவன் தசரதற்கு மகன், அந்த தசரதற்கு மகன் தன்னை என்று அவனை தவிர எனக்கு வேறு தந்தன் கிடையாது என்பதை சாதிக்கின்ற. முதல்ல ஆரம்பத்தில் இந்த பாசுரத்திலே துயரமே தரு துன்ப இன்ப வினைகனாய் அவை அல்ல நான் புண்ணிய பாவங்களாக எம்பெருமான் இருக்கா. துன்ப இன்ப வினைகள்னா புண்ணிய பாவம், துன்பத்தை கொடுக்கக்கூடியது பாவம், இன்பத்தை கொடுக்கக்கூடியது புண்ணியம். புண்ணிய பாப்பா வினைகளாக பகவான் இருக்கான, என்ன சொன்னா புண்ணிய பாபங்களை நிர்வகிக்கக்கூடியவனாக பகவான் இருக்கான். யார் யாருக்கு என்னென்ன புண்ணியம் யார் யாருக்கு என்னென்ன பாவம் அதெல்லாம் கணக்கு வச்சுன்னு அதுக்கான பலனை கொடுக்கறதெல்லாம் எம்பெருமான் தான். உண்மையில பார்த்தா புண்ணிய பாபங்கிறதே எம்பெருமானுடைய சங்கல்பம் தான் சொல்றான். அதனால அப்படி புண்ணிய பாப நிர்வாகனாக இருக்கக்கூடியவன் தசரதக்க மகனா வந்து இருந்தான் அப்படின்னு. புண்ணிய பாபத்தை கட்டுப்பட்டவன் தான் வந்து பிறக்கணும், ஆனா இவன் புண்ணிய பாபங்களுக்கு நிர்வாகம் பண்றான், இவன் வந்து பிறந்திருக்கு. புண்ணிய பாபங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, துயரமே சரி துன்ப இன்பவனைகள் துக்கத்தையே கொடுக்கக்கூடிய புண்ணிய பாபங்களாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அப்படின்னா. இதெல்லாம் ஒரு சந்தேகம், துக்கத்தையே கொடுக்கக்கூடிய புண்ணிய பாபம் எப்படி சொல்லலாம், புண்ணியம் சுக்கத்தை கொடுக்கும் பாபம் துக்கத்தை கொடுக்கும் தான் சொல்லணும் அப்படின்னா, அது இல்ல இது ரெண்டையுமே, இது ரெண்டுமே துக்கத்தை தான் கொடுக்குறது, புண்ணியமும் துக்கத்தை தான் கொடுக்கும் பாபமும் துக்கத்தை தான் கொடுக்கும். எப்படின்னு கேட்டா, மோட்சம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவனுக்கு புண்ணியத்தினால வரக்கூடிய சுகம் கூட துக்கம் மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே எந்த பலனும் ஆசைப்படுறோங்கிறது பெருசு. பரீட்சையில 50 மார்க் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டவன் தான் இருக்கான்னு சொல்லுவாங்க, அவனுக்கு அது 60 மார்க் கிடைச்சான்னா அவன் பரம சந்தோஷத்துல இருப்பான். 90 மார்க் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டவன் தான் இருக்கான்னு சொல்லுவான், அவனுக்கு 60 மார்க் கிடைச்சா அவன் பரம துக்கத்துல இருப்பான். இப்போ இவனுக்கு சந்தோஷம் அவனுக்கு துக்கம், என்ன காரணம்னா எதை ஆசைப்படுறாங்கிறத பொறுத்து இருக்கு. ரெண்டு பேருக்கும் ஒரே மார்க்கு தான், 60 மார்க், இவனுக்கு 60 மார்க் அவனுக்கு 60 மார்க். அவனை இவன் சந்தோஷப்படுறான், அவன் ரொம்ப துக்கத்தில் இருந்துட்டு இருக்கான். ஏன்னா அவரவர்களுடைய எதிர்பார்ப்பு அவரவர்களுடைய ஆசை அப்படிங்கிறது வேறையா, அந்த ஆசைக்கு ஏற்ற மாதிரி அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி சுகமும் துக்கமும் மாறும். ஒரே விஷயமே சுகமாக இருக்கலாம் இல்லை துக்கமாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், இப்படிதானே பார்த்துருக்கோம். இப்போ அதே மாதிரி ரீதியில் பார்த்தானா, ஒருத்தன் மோட்சம் வேணும் எம்பெருமான் திருவடி வேணும் நான் போய் கைங்கறி மரணம் அப்படின்னு ஆசைப்பட்டா அப்ப புண்ணியம் கூட அவனுக்கு வேண்டாம் இருப்பாய், பாபந்தான் வேண்டாங்கிறது இல்லை புண்ணியம் கூட வேண்டாம். புண்ணியத்தினுடைய பலன் புண்ணியத்தை நல்லா பண்ணிட்டு புண்ணியத்தினுடைய பலனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு 100 ஜென்மம் எடுத்து அந்த ஜென்மத்துல சௌக்கியமா இருந்தா அது கூட வேண்டாம். எம்பெருமானுடைய கைங்கரியம் தானே எனக்கு வேணும், அதுக்கு தடையா இருந்தா புண்ணியமா இருந்தா என்ன பாபமா இருந்தா என்ன. அதனால வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, புண்ணியம் பாபம் ரெண்டுமே பாபம் தான் கேட்கும் உபநிஷத்துல. அதனால என்ன துக்கத்தையே கொடுக்கறது இவனுக்கு, இந்த சுகம் கூட துக்கத்தையே கொடுக்கற அப்படின்னா, அதனால துயரமே தரு துன்ப இன்ப வினைகளாய் துக்கத்தையே கொடுக்கக்கூடிய புண்ணிய பாபங்கள் அப்படின்னு அர்த்தம். அது சித்தார்த்தமே சொல்ற வேதத்துல இருக்கு. சுவாமி தேசிக்கணும், கஸ்மை ஸ்வதேத சுக சஞ்சரணோ சுகாய காராகிரகே கனக சிந்தலையாபி பந்தா அப்படின்னு
பந்தத்துல இருக்கும்போது ஜெயில இருக்கும்போது இரும்பு செங்கிலினால கட்டினா என்ன, சொர்ண செங்கிலினால கட்டினா என்ன, இவனால போக முடியாது, செங்கிலி போட்டு கட்டியாச்சு. அவருக்கு இரும்பு செங்கிலி எனக்கு சொர்ண செங்கிலி அப்படிங்கறதுனால என்ன, சுவாதந்திரியம் இல்லை இல்லையா? அந்த மாதிரி சம்சாரத்துல இருந்தா என்ன, புண்ணியமானா இருந்தா பாபமா இருந்தா என்ன, என்னால சுதந்திரமா இருக்க முடியாது, கட்டுப்பட்டுதான் இருக்கணும். புண்ணியத்துக்கு கட்டுப்படணும் இல்ல பாபத்துக்கு கட்டுப்படணும், அதை மீறி நம்மளால நடக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு பறவையை கட்டி போட்ட மாதிரி கட்டி போட்டு இருக்கும்போது புண்ணியமா இருந்தா என்ன பாபமா இருந்தா என்ன, அப்ப புண்ணியமும் துக்கம் தான் அப்படிங்கிற. அதனால துயரமே தரு, துக்கத்தையே கொடுக்கக்கூடிய உயரமே தரு துன்ப இன்ப வினைகளாய். மோட்சத்துக்கு தடையா இருக்கு, புண்ணியமும் மோட்சத்துக்கு தடையா இருக்கு, அதனால அதுவும் துக்கத்தை கொடுக்கு. இவனுக்கு கல்யாணம் ஆச்சு, விவாகமான புதுசுல அவன் தன்னுடைய மனைவியை ரொம்ப ஆசையோட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வெளியூர்ல இருக்கா, இங்கிருந்து அவன் 200 கிலோமீட்டர் தள்ளி போகணும், மனைவியை ஆசையோட பார்க்கணும், ரொம்ப நாள் ஆச்சு போய் பார்க்கணும் அப்படின்னு கிளம்பி போறான்னு வச்சுப்போம். அவனும் இவனுக்காக காத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு வச்சுப்போம். போய் இங்கிருந்து போறவனுக்கு அன்னைக்கு போக முடியல, என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப குளிர் வெயில், இந்த வெயில்ல கிளம்பி இங்கிருந்து எங்க போறது, ராத்திரியெல்லாம் போக முடியாது, இந்த வெயில்ல கிளம்பி இங்கிருந்து அவ்வளவு தூரம் சித்திரை மாசத்துல வெயில் நல்லா அசாத்தியமா குளிர், அதனால வெயில்ல போக முடியாது அப்படின்னா அவனுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே சமயம் அதே மாதிரி இவன் போகணும்னு ஆசைப்பட்ட போது நல்ல மழையா இருந்தது, அதனால மழையினால வெளியில போக முடியாது அப்படின்னா அதுவும் கஷ்டமா இருக்கு. ரெண்டும் தான் கஷ்டமா இருக்கு, வெயில்ங்கிறது கஷ்டமான விஷயம், மழைங்கிறது கஷ்டம் இல்லை, மழைங்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, வெயில்ங்கிறது உடம்புக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியது. ஆனா கூட இவனுடைய லட்சியம் என்னவோ அதுக்கு தடையா இருக்கு ரெண்டுமே. அப்ப வெயிலா இருந்தா என்ன, மழையா இருந்தா என்ன, எது தடையானாலும் அது இவனுக்கு பரம துக்கத்தையே தான் கொடுக்கும். அந்த மாதிரி பகவானை அடைய வேண்டும் என்கிற லட்சியத்துல முமுட்சுக்களாக இருப்பவர்களுக்கு புண்ணியம் பாப்பம் ரெண்டுமே ஒன்றுதான், ரெண்டும் துயரலாம். ஏன்னா ஏதாவது சொல்லி மறுபடியும் இந்த சம்சாரத்துல சௌக்கியமா இருந்து சொல்லி உட்காந்து வச்சுடாதான் சொல்லுவோம். அதனால துயரமே தரு துன்ப இன்ப வினைகளாய், இப்படிப்பட்ட புண்ணிய பாபங்கள், அந்த புண்ணிய பாபங்களை நிர்வாகம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான், அதுவும் இத்தனை அழகா நிர்வாகம் பண்றான், அது எம்பெருமான். அதனால்தான் துன்ப இன்ப வினைகளாயினே சொல்லிட்டார், புண்ணியபாவங்களாகவே எம்பெருமான் இருக்கார். ஆனா அதுக்கு அத்தனை நிர்வாகனாக இருக்கார் என்ன அர்த்தம், உண்மையில பார்த்தா புண்ணியம் பாப்பங்கிறது எல்லாமே எம்பெருமானுடைய சங்கல்பம் தான், யார் யார் என்னென்ன காரியம் பண்றாலும் அதுக்கேத்த மாதிரி அவன் சங்கல்பித்து பலனை கொடுக்கறான் அப்படிங்கறதானே. இதை தவிர புண்ணியம்னு தனியா ஒண்ணும் கிடையாது, பாபம்னு தனியா ஒண்ணும் கிடையாது. துயரமே தரு துன்ப இன்ப வினைகள் ஆய் அவை அல்ல அனாய், அடுத்த விஷயம் அவை அல்லனா, அவனுக்கு புண்ணியம் பாபம் துன்பம் இன்பம் அப்படின்னா ஒண்ணும் எம்பெருமானுக்கு கிடையாது, எதுவுமே இல்லாத புண்ணிய பாப்பா அதீனமாக சுக துக்கங்கள்லாம் எதுவுமே இல்லாத அபகத பாப்பான். எம்பெருமானை புரிஞ்சுக்கும் போதே முதல்ல இதை புரிஞ்சுக்கணும், அவன் அபகத பாப்பான், கர்ம வசியம் கர்மத்துக்கு வசப்படாதவன், புண்ணியபாப கர்மத்துக்கு வசப்படாதவன் அப்படின்னு அர்த்தம். புண்ணியபாப கர்மங்களே அவனுக்கு கிடையாது அப்படின்னு. ஆனா புண்ணியபாப கர்மங்களை மற்ற பேருடைய புண்ணியபாப கர்மங்களை வழி நடத்துவான், அழகான விஷயம் நிர்வாகத்துக்கு தேவையான பிரதானத்துவார் அப்படிங்கிறார். சீபாஷியத்திலே சொல்லும்போது நிர்வாகத்திற்கான பிரதானத்துவம் அவரும் வந்து இப்படி இருந்தா கூட எம்பெருமானும் கூட புண்ணிய கர்மங்கள் செய்யற மாதிரி இருக்கும், பாப கர்மங்கள் செய்யற மாதிரி இருக்கும், ஆனா புண்ணியவாபம் கிடையாது. ஏன்னு கேட்டா அவர் நிர்வாகத்தார், நிர்வாகருக்கு அப்படின்னா நிர்வாகர் எப்படின்னா டிராபிக் சரி பண்றவர் போலீஸ்காரர் தொடர்லையோ அவர் வந்து ரோட்ல நடுவில் நிற்பார், ஆனா மற்றவரெல்லாம் நிக்க விட மாட்டார், அவர் இங்கெல்லாம் போயிட்டே இருங்கோ அப்படின்னு நீர் நிக்கிறீரன்னு கேட்க முடியாது அவர். ஏன்னா அவர் நின்றாதான் மற்ற வேலை ஒழுங்கா போக முடியும், ஆனால் நடுவில் நின்று அவர் சரி பண்ணக்கூடியவர், நிர்வாகராக இருக்க அப்படின்னால அவர் நடு ரோட்டில் நிற்கிறார். சிறை அதிகாரி ஒருத்தர் இருக்கார் சிறைச்சாலையில, அதை மேற்பார்வை பார்க்கும் அதிகாரி, அவரும் சிறையில தான் இருக்கார், சிறையில இருக்காரு அப்படின்னு அவர் நினைச்சொல்ல முடியும், அவர் சிறையில இருந்தா கூட அதிகாரியா இருக்கார், அதனால அவருக்கு வந்து சிறையினாலே வரக்கூடிய இந்த கட்டுப்பாடெல்லாம் அவருக்கு கிடையாது. அதே மாதிரி புண்ணிய பாபங்களே நிர்வாகம் பண்றவனாக எம்பெருமான் இருக்கான், அவனுக்கு புண்ணிய பாபங்கள் எல்லாம் எதுவும் கிடையாது. துயரமே தரு துன்ப இன்ப வினைகளாய் அவை அல்லனு, உயர நின்றதோடு சோதியாய், தனிப்பட்ட ஜோதி எம்பெருமானை பரஜோதி பல இடத்துல வேதம் சொல்றது, ஜோதினா ஒளிமயமான திருமேனி உடையவன் அப்படின்னு அர்த்தம், பிரகாசிக்கக்கூடிய திருமேனி உடையவன், அதுவும் உயர நின்றது ஓர் ஜோதியாய், உப்பற்ற ஒரு ஜோதி, எல்லாவற்றை காட்டிலும் மேம்பட்டதான ஒரு ஜோதி, அப்படிப்பட்ட திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவன். உலகேடும் உண்டு விழுந்தான்,
ஏழு உலகத்தையும் உண்டு உமிழ்ந்தான். உண்டது பிரளய காலத்திலே, உமிழ்ந்தது சிருஷ்டி காலத்திலே. இதெல்லாம் எம்பெருமானுடைய பரத்வத்தை சொல்லக்கூடியவை. இப்படிப்பட்ட எம்பெருமான் தான் ராமாவதாரம் சக்கரவர்த்தி திருமகன் பயிரதற்கு மகனாவரான். சகி தேவையர் உதயர்ணச்ச ராவணத்த வதார்த்திபிகி அர்த்திதோ மானுஷே லோகே ஜஜ்ஞே விஷ்ணு சனாதனான்னு சொல்ற மாதிரி எத்தனை இப்படிப்பட்ட மேம்பட்டவன் அவன், தேவர்களுக்கெல்லாம் மேம்பட்டவன் அவன், ஸ்ரீராமாவதாரம் பண்ணான் அப்படின்னு அர்த்தம். அயரவாங்கு நமந்தமர்க்கு அருணஞ்சினை அச்சுதன் தன்னை. நம்முடைய உயிரை எல்லாம் நாம் மோகமடையும்படி மூர்ச்சை அடைமுடையும் பண்ணி உயிரை வாங்கக்கூடியவர்கள் யமதூதர்கள். அந்த யமதூதர்களுக்கு நச்சு விஷமாக இருக்காங்க. பரிகர மதுசூதன பிரபன்னான், பகவத் பக்தர்கள் யார் இருந்தாலும் அவளை விட்டு விடுன்னு சொல்லிருக்கான் யமன். அவ கிட்டேயே போகாத, விஷம் இருக்கிற சர்ப்பத்துக்கிட்டே அவ போவாளோ. அந்த மாதிரி மதுசூதன பக்தர்கள் கிட்ட நீங்கெல்லாம் போக வேண்டாம்னு யமன் வந்து தன்னுடைய தூதர்கள் கிட்ட காதல் சொல்லிருக்கான். பரிகர மதுசூதன பிரபன்னான் பிரபுராக மன்னியன்றுனாம் ந வைஷ்ணவானாம். மற்ற பேர்கிட்ட போங்கோ, வைஷ்ணவர்கள் கிட்ட போக வேண்டாம், விஷ்ணு பக்தர்கள் கிட்ட போக வேண்டாம் என்று சொல்லியிருக்க. அதனால அவர்கள்லாம் இவர்களை பார்த்தாலே பயப்படுகிறார்கள். யமதூதர்கள் எல்லாம் வைஷ்ணவர்களை பார்த்தால் பயப்படுவார்கள். இவர்களிடம் நமக்கு இடம் கிடையாது என்பதாக விட்டு விலகி ஓடி போவார்கள். அப்போ அயர வாங்கு, மற்ற பேர்கிட்டலாம் எப்படின்னா அயர வாங்கு, உயிரை வாங்கும்போது அவளை படாது பாடுபடுத்தி அவளை பயம் உண்டாக்க பண்ணி அவளுடைய உயிரை வாங்குறாள், வாசக்கயிற்றை வீசி உயிரை எடுக்கிறாள். அப்படி வாங்கக்கூடிய நமன் தமர்க்கு அருணஞ்சினை, அவளுக்கு ரொம்ப மோசமான விஷயம். இந்த பகவான் நாமாவை சொல்றவர்கள் பக்தர்கள், பகவான பரிகர மதுசூதர பிரபன்னா பகவான் கிட்ட சரணாகிதி பண்ணவர்கள் கல்யும், அவளை பார்த்தா அவளுக்கு பயம். அயரவாங்க நமன் தமர்க்கு அருணஞ்சினை அச்சுதன் தன்னை, அச்சுதன்னா கைவிடாதவன் என்றார். அப்படிப்பட்டவன் தயரதற்கு மகன் தன்னை, அப்படிப்பட்டவன் தயரதற்கு மகன். இ சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்ணவன் அவனைத்தவர் மற்றிலேன் தஞ்சமாக, ஸ்ரீராமன் தான் எனக்கு தஞ்சம் என்று சொல்வதை காட்டிலும் ஸ்ரீராமனை விட எனக்கு வேறு தஞ்சம் கிடையாது அப்படின்னு சொன்னா அப்போ இன்னும் திருடமாகும். இன்னைக்குமே வெத்திரேக முகத்தினால சொன்னா இன்னும் திருடமாகும் அன்வயத்தை காட்டும். இது இப்படிதான் அப்படின்னு சொன்னா ஒரு விதம், உனக்கு இதை விட்டா வேற வழி கிடையாது அப்படின்னா அது இன்னொரு விதம், இதை விட்டா வேற வழி கிடையாதுங்கும் போது அந்த வழி அத்தனை திருடமா இருக்கு. இந்த மாதிரி ஜெயரதற்கு மகன் தன்னையன்றி மற்றிலேன் தஞ்சமாக, வேற எதையும் நான் நினைச்சு பார்க்க மாட்டேனே, வேற எதுவும் எனக்கு தஞ்சம் கிடையாது அப்படின்னு ராமாவதாரமே ஆஸ்திரேயம் அப்படின்னா. சௌலப்ஜோபதேசார்த்தம் ராமகிருஷ்ண நிசிம்மா தேவதாரங்களை சொல்லி அவற்றில் தான் தஞ்சமாக பற்றினது ராமாவதாரம் என்று ஸ்வசித்தாந்தத்தை சொல்லுகிறார் என்று திருவுள்ளம் அப்படிங்கிறார். இத்தனை அவதாரங்கள்லாம் சொன்னார் இதுக்கு முன்னாடி. இப்ப முடிக்க போறார், முடிவு கட்டத்துல இருக்கும். எட்டாம் பாசம், ஒன்பதாம் பாசம், பத்தாம் பாசத்தை முடிய போறது. இப்போ கடைசியில நீர் என்னதான் சொல்றேன் அப்படின்னா, தயிரதற்கு மகன் தன்னை இன்றி மத்தியிலையும் தஞ்சமாகவே பிள்ளம் சாதிக்கும் போது சுவாதீன புண்ணியபாபஸ்வரூபனாய் அகர்மவசிய நாய் நேர்த்திசை தேஜோ விசிஷ்டனாய் சர்வலோக ரக்ஷகனாய் சுவாசித ஜனங்களை எமக்கு எங்கரால் பாதியாதபடி அவர்களை ரட்சித்தருளும் சுபாவனாய் அவர்களோடு ஆத்மாந்தமாக சம்சலேஷிக்கும் சுபாவனாய் இருந்த தயரதற்கு மகன் தன்னையின்றி மற்றிலேன் தஞ்சமாக நீங்களும் ஆசிரியங்கோழி என்கிறார். நமக்கும் அதை சொல்ற, அதான் நம்ம கிட்ட சொல்றது. அயர்வாங்க நமந்தமருக்கு அருணஞ்சினி அச்சுதன் தன்னு விடாதவன்னா விடாதபடி நம்மோடு கலந்திருப்போம்னு அர்த்தம் சாதிச்சிருக்கீங்க. சௌலபுத்தி சொல்றார் ஆத்மாந்தமாக சம்சலேஷிக்கும் சுபாவம். அதனால இப்படிப்பட்ட எம்பெருமானே எனக்கு சரணம் அப்படின்னு முடிச்ச. அடுத்த பாசுரம், தஞ்சமாகிய தந்தை தாயோடு தானுமாய் அவையல்லனாய் எஞ்சலில் அமரர் குலமுதல் மூவர்த்தம் உள்ளும் ஆதியை அஞ்சு நீர் உலகத்துள்ளீர்கள் அவன் இவன் என்று கூழேன் நின் நெஞ்சினால் நினைப்பான் இவன் அவனாகும் நீள் கடல் வண்ணனே. எம்பெருமானானவன்
நமக்கு ரட்சகமாக இருக்கக்கூடிய பிதாவாக இருப்பவன், நமக்கு ரட்சகராக இருக்கக்கூடிய மாதாவாக இருப்பவன், நமக்கு ரட்சகராக இருக்கக்கூடிய நானாகவே எம்பெருமான் இருக்கக்கூடியவன், இதத்தை செய்பவனாக இருக்கக்கூடியவன். இன்னும் இதை தவிர வேறு எந்தெந்த விதமான உறவுகள் உண்டோ எல்லா விதமாகவும் எல்லா விதமான உறவாகவும் எம்பெருமான் இருக்கக்கூடியவன். என்றைக்குமே துளியும் அயர்வு இல்லாத, ஞானக்குறைவு இல்லாத நித்திய சூதிகள் அவர்களுடைய குலத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவன். அது மட்டுமல்ல, பிரம்மா, சிவன், இந்திரன் என்று மிகவும் முக்கியமான மூன்று தேவர்கள், அவர்களாலே தியானிக்கப்படுபவன் எம்பெருமான், சர்வலோகத்துக்கும் காரணபூதானவன் எம்பெருமான். இப்படியெல்லாம் மிகவும் பெருமை படைத்த எம்பெருமானை உலகத்தீரே நீங்கள் அதை நினைத்து பயப்பட வேண்டாம், அவன் அப்படிப்பட்ட உயர்ந்தவனாயிற்று, இப்படிப்பட்ட உயர்ந்தவனாயிற்று என்றெல்லாம் சொல்லி பயப்பட வேண்டாம். பின் என்ன என்றால், அவன் இவன் என்றெல்லாம் சொல்லி சந்தேகப்பட வேண்டாம். நீங்கள் நெஞ்சினால் மனசினால் எந்த நிலையிலே நினைப்பீர்களோ அதே நிலையிலே எம்பெருமான் இருக்கக்கூடியவன். எந்த திருநாமத்தை சாத்தி எந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்கிறீர்களோ அதே திருமேனியை அதே விக்கிரகத்தை அவன் எடுத்துக்கொண்டு நமக்காக சேவை தருபவன். அதனால் அவன் இவன் என்று நினைக்காமல் நாம் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீள்கடல் வண்ணனே, நெஞ்சினாலே நான் எப்படி நினைக்கிறோமோ அவனாகவே ஆகக்கூடியவன் எம்பெருமான் என்பது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இந்த பாசுரம் தான் இந்த திருவாயுமேவிலே உயிர்நிலையான மிக முக்கியமான பாசியம். இதற்கு முன்னாடி சொன்னதெல்லாம் அவதாரங்களிலே எம்பெருமான் எத்தனை சுலபனாக நமக்காக இருக்கிறான் என்பதை சொன்னார். எல்லாவற்றிலும் முக்கியம் அர்ச்சாவதாரம், அதை இங்கே சொல்லுகிறார். போன பாசுரத்திலே சொல்லும் போது எம்பெருமான் ஸ்ரீ ராமாவதாரம் பண்ணின எம்பெருமான் பெருமையை சொல்லி அவனையே தஞ்சமாக பற்றுங்கள்னு சொன்னார். ஆனால் எம்பெருமான் ஸ்ரீ ராமாவதாரம் பண்ண காலத்திலே நாங்கள் இல்லையே, நாங்கள் எப்படி அவனை ஆச்சரிக்க முடியும்? இப்பொழுது எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டா ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கான். அன்னைக்கு ராமாவதாரம் பண்ணும் போது அப்போது எங்க இருந்தான்னா கீழே இருந்தான், வாஸ்தவம் தயரதத்த மகனாக பூமியிலே வந்திருந்தான். ஆனா அப்ப நாம இல்லையே, இப்பதானே நாம இருக்கோம். சரி, நாம இருக்கும்போது எம்பெருமான் எங்க இருக்கான் அப்படின்னா அப்ப இங்கே இல்லையே, அவன் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கான். அப்போ நாம இருக்கும்போது எம்பெருமான் இல்லை, எம்பெருமான் இருக்கும்போது நாம இல்லை. அப்படி இருக்கும்போது எம்பெருமானை நான் எப்படி ஆசிரியக்க முடியும் அப்படின்னு கேள்வி வர, அதுக்கு பதில் சொல்றதாக இந்த பாட்டு, அப்படி இல்லை, எம்பெருமான் இப்பவுமே இருக்கான், அர்ச்சாவதாரத்தில் இருக்கான். நீ நெஞ்சினால் நினைச்சிட்டான்னா ராமாவதாரம் இப்ப இருக்கு, ராமாவதாரம் முடிஞ்சு போச்சு. இல்லை, ஸ்ரீ ராமாவதாரத்தை மனசினாலே நினைத்து ஒரு அர்ச்சா திருவேணி ஸ்ரீ ராமாவதாரம் என்று சொல்லி பிரதிஷ்டை பண்ணினால் அங்கே ராமன் அவதாரம் பண்ற. ஆனால் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும், அவனாகவே எம்பெருமான் இருக்கக்கூடியவன். நீ என்ன திருநாமத்தை கொடுக்கிறையோ, என்ன திரு ரூபத்தை கொடுக்கிறையோ, அந்த திருநாமத்தையும் அந்த ரூபத்தையும் எடுத்துண்டு அதே முறையிலே எம்பெருமான் வந்து அவதாரம் செய்கிறான், அர்ச்சாவதாரம் என்று நம்மளுடைய பூஜையெல்லாம் எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறார். அதனால அவனை நாம் அப்படி எல்லாம் இப்படி எல்லாம் நினைத்து சந்தேகப்பட வேண்டாம், நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் ஆகக்கூடியவன் என்பதாக. முதல்ல எம்பெருமான் எப்படி இருக்கான்னு சொல்லும் போது, தஞ்சமாகிய தந்தை தாயோடு தானுமாய், தஞ்சமாகியனா ரட்சகமாகிய நம்மை காப்பாற்றுபவராகிய தந்தையார், நம்மை காப்பாற்றுபவராக தாயார். அது மாத்திரம் இல்ல, தானுமாக தந்தை தாய், அதாவது ஒருத்தனுக்கு மிக முக்கியமானவர்கள் யாரு ஒரு குழந்தைக்குன்னா அம்மாவும் அப்பாவும், அதுக்கப்புறம் யாருன்னா தான் தான், ரட்சகன் யார், அம்மாவும் அப்பாவும், அதுக்கப்புறம் தான் தான். அதனால தஞ்சமாகிய தந்தை தாயோடு தானுமாய், தந்தையாக இருக்கோன் தாயாக இருக்கோன் அப்புறம் இவனாகவே இந்த பிள்ளையாகவே அவன் தான் இருக்கான் எம்பெருமான். அப்பா அம்மாவுக்கு மேல பிற்காலத்தில் தன்னைதான் பெருசா நினைக்கிறான், அந்த இவனாகவும் எனக்கு நானே ஹிதைஷி, எனக்கு நான் எனக்கு என்னை தவிர ஹிதம் சொல்பவர் யாரும் கிடையாது அப்படின்னா அப்ப நீயாகவும் அந்த எம்பெருமான் தான். இதுல தஞ்சமாகிய தந்தை தாயோடுன்னு போட்டிருக்கோம், தஞ்சமாகியன்னா ரட்சகனாகியன்னு, அம்மா அப்பா ரட்சகர் தானே. இது ஏன் சொன்னார் அப்படின்னா, அம்மா அப்பா ரட்சகன்கிறது எந்த அளவுலன்னு பார்க்கணும், எந்த அளவுல அம்மா அப்பா ரட்சகன்,
எம்பெருமானை காட்டி கொடுக்காதவரை அம்மாவும் அப்பாவும் ரட்சக்கரை பிதான சசியா ஜனனீன சாசியாத் அப்படிங்கிறது பாகவதம். இவர் அப்பா இல்லை, இவர் அம்மா இல்லை. எம்பெருமானை காட்டி கொடுத்தார், இவர் எம்பெருமான் இருக்கார்னு காட்டி கொடுத்தா அவர் தான் அப்பா, அவர் தான் அம்மா. எம்பெருமானை விட்டு நம்மை பிரிப்பவராக, வேறு விஷயத்தை காட்டி பிரிப்பவராக இருந்தால் அவர் தாய் இல்லை, அவர் தந்தை இல்லை. எப்படியானால் பரதாழ்வான், பரதாழ்வான் வந்து கைகை மாதாவை நீ எனக்கு தாய் இல்லைன்னு சொல்லிட்டார். ஏன்னா எம்பெருமானை விட்டு பிரிக்கிறாயே, ஸ்ரீராமனுக்கு ராமனை விட்டு என்னை பிரித்தபடியினாலே எனக்கு ராஜ்யமே கொடுத்தாலும் நல்லதே கொடுத்தாலும் நீ தாய் இல்லை அப்படின்னு. மாதிரி லோகத்திலே சில பேர் வந்து தாயாக இருக்க மாட்டார்கள், ஆனால் இங்கே தஞ்சமாகிய தந்தை, அவர்கள தஞ்சமாகிய தந்தை இல்லை, தஞ்சமாகிய தாய் இல்லை, ஏதோ பெயருக்கு அம்மா அப்பா, கேவலம் ஜென்மஹேதவகா அப்படிங்கிறான் காளிதாசன். வெறும் வெறும் ஜென்மஹேது அம்மா அப்பான்னு ஏன் சொல்றேன்னா, நான் பிறக்கிறதுக்கு அதான காரணம், அதனால அம்மா அப்பான்னு சொல்றேன் அப்படின்னா அது ஒரு விதம். எனக்கு அம்மா அப்பா இவர் அப்படின்னா எனக்கு மொத்தத்தையும் பண்ணி கொடுத்தவர் எங்க அம்மா அப்பா தான் அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம அம்மா அப்பான்னு தெரிஞ்சுதான் சொல்றோம். இங்க அந்த ரெண்டாவது எடுத்துக்கிறேன், நான் வெறும் ஜென்மஹேதுவா இல்லை, எனக்கு தஞ்சமாக எனக்கு சின்ன வயசுலேருந்து குழந்தையா இருக்கே அமைச்சு இன்னி வரை எனக்கு ரட்சகராக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய அம்மா அப்பாவாக யார் இருக்கான்னா எங்க அண்ணா. தஞ்சமாகிய தந்தை தாயுடு ந சகல உறவு எம்பெருமான் தானே. தாயும் நீயே தாயை தந்துகத்தலின், தந்தையும் நீயே முந்திலின் அளித்தலின், உறவும் நீயே துறவாதுழிதலின், உற்றதும் நீயே சித்தின்பமின்மையின் அப்படிங்கிற சுவாமி தேசி. நீதான் தாய், ஏன்னா சாயை தந்து உகத்தலின், நான் உன் நிழலை எனக்கு கொடுத்துருக்க. அம்மா என்ன பண்றான்னா தன் நிழலை குழந்தைக்கு கொடுக்குறான், தன் கிட்டையே குழந்தை வச்சுருக்கான், தன் வயிற்றுக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருந்தாள், தன் நெஞ்சோடே சேர்த்து அணைத்து வைத்துக் கொண்டிருந்தாள், படுத்துக்கும் தன் உடம்போடையே சேர்த்து படுக்க வைத்திருந்தார். அதுக்கப்புறம் நினைவுகள்னாலே மொத்த மொத்தம் குழந்தையை தவிர வேற எதுவும் நினைக்காமல் தன் நினைவுகளோட கூடவே குழந்தை வச்சிருக்கார். அதனால நிழல் கூட அம்மாவுக்கு எத்தனை நெருக்கமாக இருக்காது, ஆனா குழந்தை அம்மாவுக்கு அத்தனை நெருக்கமா இருக்கும். அதனால அப்படி பார்த்தானா எம்பெருமானே நீதான் தாய் அப்படிங்கிற, தாயும் நீயே சாயை தந்துகத்தலே, இத்தனையும் பண்றாப்பியோ அம்மா, அதுல துக்கமானா அப்படின்னா துக்கம் இல்லாது உகத்தலி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷத்தோடு கூட பிரீத்தியோடு கூட குழந்தைய தன்னோடு சேர்த்து அணைச்சு தன்கிட்டையே வச்சிருந்தது கூட 24 மணி தானும் குழந்தையே நினைவு, வேற கிடையாது. குழந்தைக்கு எதுவோ அதெல்லாம் தான் பார்த்து பார்த்துட்டு செஞ்சுட்டே இருக்கிறார். மற்ற வேலையெல்லாம் ரெண்டாம் பட்சம். ஐயோ குழந்தைக்கு நாளி ஆயிடுச்சு, ஐயோ குழந்தைக்கு பசுமை, ஐயோ குழந்தைக்கு தூக்கம் வந்துடுச்சே அப்படின்னு அப்படியாக இருக்கக்கூடிய சார். அப்படி பார்த்தா எம்பெருமானே நீதான் எங்களுக்கு சார், ஏன்னா எங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீ தானே கொடுத்துருக்க. அம்மா எங்களுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னா, பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுத்தார் அப்படின்னா தாய்ப்பால் சாப்பிட்றதுக்கு வாய் கொடுத்தது நீ தான், இன்னும் என்னென்னவோ இந்த ஆகாரத்துல இந்த உடம்புல வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சது நீ தானே, மொத்தமும் நான் தான். அம்மா மாதிரி மொத்தமும் நமக்கு பண்ணக்கூடியவன், சாயை தந்துகத்தலின் அதையும் சந்தோஷமா பண்ணக்கூடியவன் நீங்கிறான். அந்தையும் நீயே முந்தி நின்று அழித்தல், முன்னாடி நின்று நமக்கு வழிகாட்டி நம்மளை ரட்சிக்கக்கூடியவர் தந்தையா, இதுவானாலும் முன்னாடி நிற்கக்கூடியவர், நான் இதை செய்கிறேன் நீயும் இதே போல செய் அப்படின்னு நமக்கு வழி காட்டக்கூடியவர். அந்த வழி பார்த்தானா எம்பெருமான் தான் முன்பே நின்று அழித்தலை, பின்னாடி நிற்கிறவர் கிடையாது. சில பேர்கள்ல பின்னாடி நின்று வேதி பின்னாடி நின்று ஏதாவது குறை சொல்வார், சில பேர்ல சைடிலே நின்று வழி காட்டுவார், ஆனா தந்தையா இருக்கக்கூடியவர் முன்னாடி நின்று நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நமக்கு முன்னாடி இருந்து நமக்கு வேண்டியது எல்லாம் செஞ்சு கொடுக்கறாரு இல்லையா. அப்படி பார்த்தா எம்பெருமான் தான், ஏன்னா நாம் கேட்காமே வேதத்தை கொடுத்துருக்காரு நமக்கு, எது இது செய்யலாம் எது இது செய்யக்கூடாதுன்னு காட்டிக்கத்து நமக்கு வேதத்தை கொடுத்தது யார் அப்படின்னா எம்பெருமான் தான். அது இது செய்யறதுக்கான இச்சா புத்தியை கொடுத்தது யார் அப்படின்னா எம்பெருமான் தான். அதனால தந்தையும் நீயே அப்படிங்கிற, தாயும் நீயே தந்தையும் நீயே, இன்னும் என்னென்ன உறவோ எல்லாம் பந்தும் அகிலஸ்ரிஜந்தோகம் பந்துர பரியங்க பந்தனமணியம் அப்படின்னா, பந்து மக்களோ சமஸ்தவித பந்துவாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அதனால தஞ்சமாகிய தந்தை தாயோடு தானுமாய் அவையல்லுமாய், தந்தையாக இருக்கான், அதுவும் தஞ்சமாகிய தந்தையா இருக்கான், தஞ்சமாகிய தாயாக இருக்கான், தானாக இருக்கான். அம்மா அப்பா அப்புறம் குழந்தைன்னா வளர்ந்து பெரியவன் ஆச்சரிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அம்மா அப்பால வளர்ந்துறேன், தானும் தான் தான், எனக்கு எது தோன்றதோ அதுதான் நல்லது, எனக்கு நல்லது எதுன்னு பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதோ இல்லையோ,
அப்போ அந்த அவனுக்கு நல்லது எதுனா அவன்தான் அந்த அவனாக இருக்கான் என்கிறவன். அஞ்சமாகிய தன் சகலகித பந்துவாக இருக்கக்கூடியவன் அந்த அந்த அம்மாவாக அப்பாவாக இன்னும் குருவாக இன்னும் என்னென்ன உறவுண்டோ எல்லாமாக இருக்கக்கூடியவன் அவனாகவும், அதாவது அந்த உறவுகளோடு கூடிய அவனாகவும் எந்திரமானே இருக்கான். அவன் தஞ்சமாக தந்தை தாயோடு தானும் ஆனி அவன் எல்லா நானி இது இல்லாமல் இன்னும் பலது அம்மா அப்பா இல்லாமல் இன்னும் என்னென்ன உறவு உண்டோ எல்லா உறவாகவும் இருக்கக்கூடியவன் எந்திரமான். அது எஞ்சலில் அமரர் குல முதல் மூவர் தம்புள்ளுமாதி துளியும் அயர்வு இல்லாத நித்த சூரியனுடைய நிர்வாகம். எஞ்சலில் அமரர் குல முதல் நித்த சூரிய கூட்டங்களுடைய நிர்வாகத்தன் அப்படின்னு இது எம்பெருமானுடைய பெருமையை சொல்றதுக்காக. முதல் என்றால் காரணமானவன். இந்த மூவர் தம் உள்ளும் ஆதியை அப்படின்னா மூவர் அப்படின்னா பிரம்மா சிவன் இந்திரன் இவர்தானே மூவர்கள். பேச நின்று சிவன் சொல்ற மாதிரி இவர்கள் தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஏனென்றால் தேவர்களுக்கெல்லாம் தலைவர், இவர் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சவர், அவர் எல்லாத்தையும் சம்மானம் பண்ணவர் அப்படின்னா அவர்கள்லாம் எம்பெருமானே தியானம் பண்ணிட்டு இருக்காளாம். இந்த மூவரும் எப்பவுமே தியானம் பண்ணக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஆதி காரணமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. எஞ்சலில் அமரர் கலமுதல் மூவர் தம்புள்ளும் ஆதி ஐ அப்படிப்பட்ட எம்பெருமானை அஞ்சி நீர் உலகத்துள்ளீர்கள் உலகத்துள்ளீர்கள் நம்ம உலகத்துக்கு கேட்கிறார். இந்த உலகத்தில் இருப்பவர்களே அந்த எம்பெருமானை பார்த்து பயப்பட்டு அவன் இவன் என்று கூதே என்ன அவன் இவன் அப்படிலாம் சொல்லி சம்சயிக்க வேண்டாம். ஐயோ அவனா ராமாவதாரமா அப்பா ராமாவதாரம் இப்போ முடிஞ்சு போச்சு நான் இப்ப என்ன செய்வேன். அது மாத்திரம் இல்ல எம்பெருமான் சீவி குந்த நாயகனாச்சு, எம்பெருமான் நித்தியசூரி நிர்வாகனாச்சு, அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஏன்னு கேட்டான்னா நெஞ்சினால் நினைப்பான் நான், உன் நெஞ்சினால என்ன நினைக்கிறையோ அப்படியாக பகவான் இருக்கான். சிவை கொண்டனிலை என்னும் இல்லை இன்னொன்னும் சொல்லி விட்டுட வேண்டாம். அப்படிப்பட்ட எம்பெருமான் நம் கிரகத்திலே நாம் பிரதிஷ்டை பண்ணால் அவன் இங்கே எழுந்திருக்கான். அதான் அழகா சொல்றார் பிள்ளான் சொல்லிக்கும் போது நாம் அவனுக்கு ஒரு ரூபத்தை சங்கல்பித்தால் அது அவனுக்கு ரூபமோ சீவை குண்டத்தில் யாதொரு ரூபத்தை உடையனாய்கொண்டு எழுந்துள் இருக்கும் அது ஒன்றோ அவனுக்கு ரூபம். சொல்ல நான் ஒரு ரூபத்தை சமர்ப்பிக்கிறேன் பெருமானுக்கு, ஒரு திருமேனி பண்ணி பிரதிஷ்ட பண்றேன், இதை போய் பெருமான் ஏற்றுப்பாங்க. சீவை குண்டத்தில் இருக்கக்கூடிய ரூபம் தானே எம்பெருமானுடைய சதைக்க ரூப ரூபாய விஷ்ணுவே சர்வஜிஷ்ணுவேன்னு, அதுதானே உத்தமமான ரூபம், அதுதானே வேதம் சொல்லி இருக்கு. அவன் எங்காத்துல போய் திடீர்னு ஒரு பொம்மை எடுத்து இதுதான் பெருமான் அப்படின்னு சொல்லி அதுல பிரதிஷ்டை பண்ணி அதுல ஆராதனம் பண்ணா இந்த ரூபத்தை எம்பெருமான் வருவானா உண்மையில எம்பெருமான் இருப்பானா அப்படின்னு கேட்டா அஞ்சி நீ இப்படிலாம் நினைச்சு அஞ்சு நீர் உலகத்துள்ளீர் இப்படி சம்சயிக்க வேண்டாம். இப்படிலாம் சந்தேகமே விடக்கூடாது. அவன் இவன் என்று கூழேன் கொள்ளி கூழேன் சந்தேகப்படக்கூடாது. ஐயோ அவன் தானே எம்பெருமான், இவன் எம்பெருமானோ ஏதோ நம்ம நடத்தின் இருக்கோம் அப்படின்னு நினைக்க கூடாது. யாதொன்றே அவனுக்கு ரூபமாக நினைத்து எருகோள் அத்தையே அவன் திவ்ய ரூபமாக கொண்டருளும். நீ என்ன ரூபமாக நினைக்கிறியோ அதையே தன் ரூபமாக எம்பெருமான் ஏற்றுக்கொள்வான். நெஞ்சினால் நினைப்பான் இவன் அவனாகும். நீள் கடல் வண்ணனே அப்படின்னு சர்வாதிசாய் சாத்குண்யம் சம்ஸ்திதம் மந்திர பிம்பயோகோ. எம்பெருமான் எங்க இருக்காருன்னா மந்திரத்தில் இருக்கார், பிம்பத்தில் இருக்கார். மந்திரே வாட்சியாத்மனா நிற்கும், மந்திரத்துல அர்த்தமா இருக்கார். பிம்பேது கிருபயாத்திர பிம்பேத கருணே எம்பெருமான் ஒரு திருமையை எடுத்துக்கொண்டு அங்கே வந்திருக்கார். இந்த பிம்பத்திலே நாம் எந்த பிம்பத்தை சமர்ப்பிக்கிறோமோ அந்த பிம்பத்திலே எம்பெருமான் எழுந்தெழுந்திருக்கார். அதனால அத்தையே அவன் திவ்ய ரூபமாக கொண்டது அப்படி சுலபனானவன். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இது எல்லாத்துக்கும் மேல நாம நினைச்ச அவதாரத்தை அவன் எடுக்கிறான். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அவள் அவனையே சங்கல்பிச்சு எடுத்துக்கிறான். இப்போ வந்து இது ஒரு வேடிக்கை பாருங்க, நம்மளே சங்கல்பிச்சு நம்ம ரூபத்தை நாமளே எடுக்க முடியாது. ஆனா எம்பெருமானுக்கு நம்ம ஒரு ரூபத்தை சங்கல்பிச்சோம்னா அந்த ரூபத்தை எம்பெருமான் தானே எடுத்துன்னு வந்துடுறான். நம்ம பிறப்பு இருக்கும் இல்லையோ, இது நம்ம அதீனம் இல்லை, நம்ம கை கால் நம்ம அதீனம் இல்லை, நம்ம ரூபம் நம்ம அதீனம் இல்லை. நான் விருப்பப்பட்டு எடுத்து வந்தது இல்லை. ஆனா நான் விருப்பப்பட்டு எடுத்து ஸ்ரீ ராமனுடைய திருமேனியோ கிருஷ்ணனுடைய திருமேனியோ நான் எங்காத்துல வச்சேன்னா பெருமாளுக்கு வந்துடுறான், அதே ரூபத்தை எடுத்துன்னு பெருமாள் வந்துடுறான் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம். அதனால அர்ச்சாவதாரம் அப்படிங்கிறது அத்தனை சிரேஷ்டமா, எப்படியானால் பின்னானார் வணங்கும் சோதி அப்படின்னு கலியன் சொல்றார். ராமாவதாரம் முடிஞ்சு போச்சு,
இப்ப இல்ல, ஆனா நாம சேவிச்சிருக்கோம் ஸ்ரீராமனை அர்ச்சாவதாரம். கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு போச்சு, இப்ப இல்ல, ஆனா நாம சேவிச்சிருக்கோம் கிருஷ்ணாவதாரத்தை அர்ச்சாவதாரத்தை. ஆனா பின்னானார் வணங்கும் சொல்லி அந்த காலத்துல இல்ல, பின்னாடி வந்தவர் கூட சேவிக்கும்படியாக இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரம். அதுலயும் இந்த பாசுரத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, அர்ச்சாவதாரத்திலே பல திருமேனிகளை ஆழ்வாரே மங்களாதாரம் பண்ணியிருக்காரு. கிளறொளி இளமை அப்படின்னா திருமாலிஞ்சோல் அழகர் மங்களாதாரம் பண்ணார். ஒளிவல் காலம் எல்லாம் அப்படின்னா திருவேங்கடமுடியான மங்களாதாரம் பண்ணார். இந்த பாசுரத்துல என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, கோயில்கள்னா இருக்கட்டும், உங்க ஆத்துல நீங்க நெஞ்சினால் நினைப்பா, நீங்க எந்த நினைச்சு நீங்க பிரதிஷ்ட பண்ணுங்களோ அங்க வந்திருக்க. அதனால இந்த பாசுரத்துல என்ன கேட்டானா, இந்த மாதிரி திருமாலிருஞ்சோலை வலை, திருமலை, ஸ்ரீரங்கம் முதலான திவ்யதேச பெருமான்கள்லாம் இருக்கட்டும், எத்தனையோ கிராமங்கள்ல எத்தனையோ பேர் மனுஷியால் பிரதிஷ்டம் பண்றதோ இல்லையோ அங்கேயும் எம்பெருமான் வந்திருக்கான். இப்போ ஸ்வயம்பெத்த கஷேத்திரங்கள்லயே எம்பெருமான் வந்திருக்கான். சில இடங்கள்ல ரிஷிகளுடைய பிரதிஷ்டை, ரிஷிகளுடைய தபஸுக்காக எம்பெருமான் வந்து அங்கே எழுந்தருளி இருக்கான் அப்படின்னு ஆர்ஷம் அப்படின்னு பேர். சில இடங்கள்ல தேவர்களுடைய பிரதிஷ்டை, தேவர்களுக்காக அவர்களுக்கு காட்சி கொடுத்து எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறதுக்கு தெய்வம் அப்படின்ற ஆர்ஷம், தெய்வம், சைத்தம், இப்படி எல்லாம் ஸ்வயம் வியர்த்தம், இப்படி எல்லாம் பகவத் கஷேத்திரத்துல பல விதம் உண்டு. அது கடைசி இது என்னன்னு மானுஷம். ஒரு ரிஷி பண்ணல, ஒரு சாதாரண மனுஷன் அவன் பண்ண. இதுல என்னன்னு கேட்டா, இது எல்லா விதத்திலையும் எம்பெருமான் பூர்ணமாக இருக்கான். ஸ்வயம் வியர்த்த கஷேத்திரத்துல எம்பெருமான் எப்படி இருக்கானோ அதே மாதிரிதான் இங்க மானுஷத்திலையும் எம்பெருமான் இருக்கான். ஸ்ரீரங்கம் ஸ்வயம் வியர்த்த கஷேத்திரம், அவள் பார்க்கணுங்கிறது சின்ன கோயில். ஆனால் எம்பெருமானுடைய சக்தியோ எம்பெருமானுடைய அபிமானமோ பார்த்தா எல்லாம் ஒண்ணுதான். இங்க இருக்க மாதிரிதான் பெருமாள் இங்கேயும் இருக்கார். அது அவர் ஸ்வயம் வியக்தமாச்சு, பெருமானே வந்ததாச்சே, இன்னொரு இடம் ரிஷியே பிரதிஷ்ட பண்ணதாச்சே, இது மனுஷால் தானே பிரதிஷ்ட பண்ணது. இப்போ அது வசத்தியானா அவன் இவன் நின்று கூழே என்மின் அப்படிதான் நினைச்சு சம்சயிக்க வேண்டாம். ஏன்னா நெஞ்சினால் நினைப்பான் எவன், நீங்க எப்படி நெஞ்சினால் நினைக்கிறீர்களோ அப்படியாக ஒரு திருமேனியை எடுத்துன்னு எம்பெருமான் கட்டாயம் நேரத்துல ஆவிஷ்காரம் பண்ணியிருக்கார். அதாவது அவதாரம் பண்ணியிருக்கார் நேரத்துல. அதனால அழகா சொல்றார் ஸ்ரீ பராசப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை சொன்னார், ஆஸ்தாந்தே குணராசிவத் குணபரி வாகாத்மனாம் ஜென்மனாம் சங்கியா பௌமனிகேத்தனேஷ்வபி குடி குஞ்சேஷு ரங்கேஸ்வர அர்ச்சிய சர்வசகிஷ்ணுரச்சகபராதீனாசீனாத்மஸ்திதிஷே ஹிருதயாணுதிஸ்தவ ததாஜடி பூயதே. இந்திரமானுடைய குணங்கள் அநேகம் இருக்கு இருக்கட்டும், இந்திரமானுடைய அவதாரங்கள் அநேகம் இருக்கு இருக்கட்டும், இந்திரமானுடைய அவதார லீலைகள் அநேகம் இருக்கு நான் இருக்கட்டும், அதெல்லாம் காட்டில ஆச்சரியம் எனக்கு என்ன தெரியுமாங்கிற பராசரப்பட்ட அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் காட்டில எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா என்னன்னு கேட்டானா, குடி குஞ்சேஷு ரங்கேஷு, ஒவ்வொரு கிரகத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் இவர் பிரதிஷ்டை பண்ணும்போது பெருமாள் எழுதுறார். எத்தனை கிராமங்கள் இருக்கு, ஒரு கிராமத்துல ஒரு கோயில் கட்டி ஒரு ராமர் சன்னதியோ கிருஷ்ணன் சன்னதியோ சீனிவாச பெருமான் சன்னதியோ ஏதோ ஒரு சன்னதினா அங்க பெருமாள் எழுந்துருவார். ஒரு கிரகத்துல ஒரு பெருமாள் திருவாராதனத்துக்காக ஒரு மூர்த்தி, அந்த மூர்த்தியை ஏழ பண்ணோம்னா பெருமாள் தானாக அந்த இடத்துல வந்து ஆவிர்வாவம் பண்ணி அங்க வந்து அவதாரம் பண்ற பெருமாள். அப்போ தவசதீலா இவருடைய சௌசீல்யம் அதான், அந்தந்த அவதாரத்தை முடிச்சிடாமல் இன்னும் நேரம் இவர்கள் ஒரு அகத்துல வந்து ஒரு சின்ன பெட்டிக்குள்ள ஒரு பறைக்குள்ள பெருமாள் எழுதியிருக்கார். இங்க ஒரு திருமேனியை எடுத்து எதுக்குன்னு கேட்டா அர்ச்சியகா, அதான் அர்ச்சாவதாரம், நம்மளுடைய அர்ச்சனத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே இங்க வந்திருக்கு. சர்வ சகிஷ்ணு எல்லாத்தையும் சகிச்சுங்க, நம்ம வந்து அபராதத்துல சகிச்சுங்கதான் அர்ச்சனை ஏற்றுக்க முடியும். அதனால சர்வசகிஷ்ணு அர்ச்சக பராதீன, அர்ச்சகருக்கு பராதீனமாக தன்னை ஆக்கி கொண்டு அவர்கள் இட்ட வழக்காக ஒரு பிம்பத்திலே எம்பெருமான் வந்து எழுந்தொள்ளியிருக்கான், ஒரு திவ்ய ரூபத்தை கொண்டவர். அதனால இங்கே இந்த பாசுரத்திலே சகல கஷேத்திரங்களையும் அதாவது சகல கிராமங்களிலும் சகல வீடுகளிலையும் இருக்கக்கூடிய எம்பெருமான்களை ஆழ்வார் மங்களாக ரத்தனம் பண்ணியிருக்கார் என்பதாக சொல்வது, இந்த பாசுரம்தான் இந்த திருவாரூருக்கு உயிர் நாடியான பாசுரம். இதுக்கு முன்னாடி வந்த பாசுரங்கள்லாம் இதை விளக்கிறதுக்காக வந்தது, இப்படி ஸ்ரீ ராமனாக, இப்படி ஸ்ரீ கிருஷ்ணனாக, இப்படி பல அவதாரங்களாக, இப்படி சுலபனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அதெல்லாம் இப்ப எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்படி ஒவ்வொரு கிரகத்திலையும் குடி குஞ்சேஷ் எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான், அதாவது அம்மாள் சாயிச்சிருக்கார். அழகா கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பெருமாளை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் அவர்.
பொதுவாக மானுஷ பிரதிஷ்டா அப்படின்னா மனுஷன் வந்து பிரதிஷ்டை பண்றான், ஆர்ஷ பிரதினா ரிஷிகள் பிரதிஷ்டை பண்றான். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கா? நமக்கே வித்தியாசம் தெரியும். நம்ம பிரதிஷ்டை பண்ணா எந்தவன் வந்துருவானா? ஏதோ ரிஷிகள்லாம் பண்ணார்னா அர்த்தம் இருக்கு. ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கத்துல சுவயம் விரதம், இன்னும் எத்தனை உப்புளிப்பன் கோயில் முதலான இடத்துல ரிஷிகள் பிரதிஷ்டை பண்ணாரன்னா அர்த்தம் இருக்கு. இது ஏதோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா அப்படி கிடையாது. இங்கேயும் எம்பெருமான் கட்டாயம் இருக்கான், பூர்த்தியாக இருக்கான் அப்படிங்கறதுதான் பெரிய விஷயம். அது எம்பெருமானுடைய ஒரு சௌசீல்யம். ஏன் இங்க வந்து இருக்கான் அப்படின்னா, நம்ம கொடுத்தது ஏத்துக்கிறதுக்காக, நம்ம என்ன சமர்ப்பிக்கிறோமோ அதை ஏற்றுண்டு நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக. ஆத்துல இருக்க பெருமாள் இருக்கா இருக்கான்னு கேட்டானா, நம்ம எந்த வேலைக்கு சாதம் போடுறோமோ, எந்த வேலைக்கு நம்ம திருவஞ்சனம் பண்றோமோ, அந்த திருவஞ்சனத்தை ஏத்துட்டு அந்த சாத்திரத்தை ஏத்துண்டு நம்ம ஆத்துல மொத்தமும் கூட நமக்கு க்ஷேமத்தை பண்ணுவதற்காக, நம்ம குழந்தைகளுக்கு என்னென்ன க்ஷேமம் வேணுமோ, நம்ம கிரகத்துக்கு என்னென்ன க்ஷேமம் வேணுமோ, சகலத்தையும் பண்ணிட்டு இங்க நம்ம செய்ய வேண்டியது விளக்கு ஏத்து வச்சு பெருமாளுக்கு வச்சு அந்த பெருமாளுக்கு எப்போவாவது ஒரு நாளைக்கு காத்தால ஒரு 10 நிமிஷமோ இல்ல சாயங்காலம் ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதான். நம்ம 24 மணி காலத்துல எத்தனை மணி காலம் செலவிச்சுட போறோம்? 1 மணி காலம் இருக்க போறோமா? டைம் இருக்க போறது இல்ல. 24ல 1 மணி காலம் கிடையாது, 24ல 23 மணி காலம் நமக்கு, 23.5 மணி காலம் கூட நமக்கு தான் போகும். பாக்கி ஏதோ ஒரு 1/2 மணி காலம் இல்ல 3/4 மணி காலம் ஏதோ ஒண்ணுதான் எந்திரமானுக்கான். ஆனா அவன் நம்மளுடைய சகல யோக கஷேமங்களையும் பாக்கி 23.5 மணி காலமும் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கறோம்னு எம்பெருமான் தான். அப்போ நம்ம கூடயே எம்பெருமான் இருந்துட்டு நமக்கு அனுகிரகம் பண்றான். அதான் சௌசியல், உங்காத்தால வந்து நான் இருக்கேன், உங்களை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானே அவன் இவன் மத்த கதையெல்லாம் எதுக்கு, அந்த பழைய கதையெல்லாம் எதுவும் பேசக்கூடாது. நம்மாத்துக்கே வந்து நம்மோடையே இருக்கக்கூடியவன உந்தன்னை சிறுபேர் அழைத்தனும் சீரியருளாதே அப்படிங்கிற ஆண்டாள். ஏன்னு கேட்டா, கோவிந்தா உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையும் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, நீயே வந்து எங்க கிட்ட வந்து அவதாரம் பண்ணிட்டியே, எங்க குலத்துல எங்க ஆயர் குலத்தை அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துல வந்து நீயே வந்து அவதாரணம் பண்ணியா சொல்லி, அதுக்கப்புறம் உன்னை வேற பெயரை கூப்பிட மாட்டோம் நாங்க, இன்னுமே நித்திய சூரிய நாயகன் அப்படின்னும் உங்க இவ்வளவு உத்தமன் அப்படின்னு இதெல்லாம் கூப்பிட மாட்டோம், ஏன்னா எங்களுக்காக நீ வந்தாச்சு. அதனால அவன் இவன்கிறதெல்லாம் இருக்கட்டும், நெஞ்சினா எங்களுக்காக நீ வந்துட்டியோ இல்லையோ, அப்ப நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவன் எம்பெருமான, நம்ம எப்படி சங்கல்பிக்கிறோமோ எப்படி நினைக்கிறோமோ அப்படி ஒரு திவ்ய ரூபத்தை அவன் எடுத்தருளி இங்கே வந்திருக்கிறான் அப்படிங்கறதுதான் ரொம்ப அவனுடைய சௌசீல்யத்தினுடைய ஒரு பரம காட்சி. சின்ன ஒரு ரூபம், கட்டவரல் அளவு கூட இருக்காது, அப்படி ஒரு ரூபத்தை வச்சிருந்து பெருமாளுக்கு நம்ம உள்ளுக்குள்ள ஒரு பெட்டிக்குள்ள வச்சு ஒரு பெருமாளை நம்ம திருவாரதம் பண்ணா அதையும் சந்தோஷமாக ஏற்றுப்பதற்காக அந்த ரூபத்தை தன் ரூபமாக எம்பெருமான் அங்கீகரித்து இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிறது அழகான விஷயம். அதனால அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த பாசுரத்திலே சாதிக்கிறார். நெஞ்சினால் நினைப்பான் அவன் அவனாகும் நீர் கடல் வண்ணனே, கடல் வண்ணன் கண்ணவீரன் திருப்பிரதிஷ்டை பண்ணி சொல்றது. கடல் வண்ணன் கண்ணன் விண்ணவர் கருமாணிக்கம் எனதாரியன் படவரவி நனைக்கிடந்த பரஞ்சுடர் பந்து நூற்றுவர் அடவரும் படையும் அங்க ஐவர் கட்டாகி வெஞ்சமத்து அன்று தேர் கடவிய பெருமான் கனை கடல் காண்பது என்று கொள் கண்களே. எம்பெருமான் கடல் வண்ணன், அதாவது அளவற்ற உயர்ந்த சுபாவம் உடையவன். அவன் நித்திய சூரிகளுக்கு பரம போக்கியமாக நீல ரத்னம் போல இருக்கக்கூடியவன், படத்தை உடைய படங்களை உடைய ஆதிசேஷன், அவனை மேலே சயனமாக எம்பெருமான் கிடந்திருக்கக்கூடியவன், மரகத மலை போலே மிக பிரகாசமான தேஜஸ்வி உடைய திருமேன் உடையவன், எனக்கு பிராணனாக இருக்கக்கூடியவன், முன் ஒரு காலத்திலே துரியோதனர் முதலான 100 பேர் பாண்டவர்களை ஹிம்சிக்க அவர்கள் வரும்போது, சேனையுடன் வரும்போது, பாண்டவ சேனை நசிக்கும் போது அந்த அந்த பஞ்ச பாண்டவர்களுக்காக எம்பெருமான் நீர் யுத்தத்திலே அன்று அர்ஜுனனுக்கு சாரதி வேஷத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர், அன்று அர்ஜுன ரதத்தை நடத்தின அந்த எம்பெருமானுடைய கனை கடல், அதாவது சப்தம் ஒலிக்கக்கூடிய அந்த திருவடிகள், அந்த திருவடிகளை என் கண்கள் என்று காணுமோ என்பதாக இந்த பாசுரத்தை பார்த்தான். அதாவது முன்னாடி ஸ்ரீராமனை சொன்னார், இப்பொழுது
ஆழ்வார் சர்வ கரணங்களும் உட்கண்டிக்கிற என்று ஆழ்வார் தாமே விவரிக்கையானே இது உபலட்சணமாக வேணும் என்று கருத்து காண்பதுங்கிறது சொல்ற. கிருஷ்ண வித்தாந்தத்தை ஸ்மரித்து அவன் திருவடிகளை அனுபவிக்க ஆச்சரியப்படுகிறார். கிருஷ்ணன் முதல்ல ராமாவதாரம் சொன்ன, அவன் கிரகத்துல இருக்க அச்சாவதாரம் சொன்ன, மறுபடியும் கிருஷ்ணாவதாரம். இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் ஆழ்வார்க்கு ஈடுபாடு அதிகம் என்பதாலே அதிலும் தூத்திய சாரத்தியம், தூதனாகவும் சாரதியாகவும் இருந்த ஒரு வைபவத்தை எத்தனை தடவை சொன்னாலும் ஆழ்வாருக்கு அதில் திருப்தி கிடையாது. அதனால் மறுபடியும் சொல்லுகிறது, எம்பெருமான் கடல் வண்ணன், கடல் போன்றவன் என்று அர்த்தம். கடலை எப்படி நாம் அளவிட்டு சொல்ல முடியாதோ அதுபோல எம்பெருமானையும் அளவிட்டு அவன் இப்படிப்பட்ட சுபாவமுடையவன் என்பதெல்லாம் சொல்ல முடியாது. கண்ணன் விண்ணவர் கருமாணிக்கம், அதாவது நித்திய சூரியர்களுக்கு மாணிக்கம் போலே பரம போக்கியமா எனது ஆருயர் எனக்கு உயிராக இருக்கக்கூடியவர். பட அளவின் அணை கிடந்த, படங்களுடைய ஆதித்யனுடைய அணையிலே கிடக்கக்கூடியவர். பரஞ்சுடர், அது மட்டுமல்ல பண்டு நூற்றுவர் அடவரும் படை மங்க, அவர்கள் அட வரும் சிம்சிக்கப்படி வரக்கூடிய ஒரு படை, அந்த படை மங்கும்படியாக ஐவர்களுக்காக பாண்டவர்களுக்காக அங்கு அன்று யுத்தத்திலே தேர் கடவிய பெருமான் என்பெருமான் சாரத்தியம் செய்த பெருமான், அவனுடைய திருவடிகளை நான் என்று கண்களாலே காண்பது, கண்களாலே காண்பது என்று உபலக்ஷணம் சொல்ற. அபரிச்சேத்தியம் ஆகாத்மனாய் அயர்வரும் அமரர்களுக்கு போக்கியமாய் நாகபரியங்கசாயியாய் இருந்து வைத்தேன் வசுதேவ கிரகே அவதீர்ணனாய் எனக்கு பிராணனாய் துரியோதனாதிகள் சசைன்யமாக நிதிக்கும்படி பாண்டவர்களுக்காக சாரத்திய அவஸ்தனாய் இருந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அன்றோ என்னுடைய கரணங்கள் காண்பது என்கிறார் அப்படின்னு இதனுடைய சாரத்தை அவர் செய்கிறார். குறிப்பாக பீஷ்மர் சொன்ன முறையிலே கடைசி காலத்தில் பீஷ்மர் சொல்றார், விஜயசகே ரத்திரஸ்துமே அனவத்தியான் சாரதியாக எம்பெருமான் கண்ணன் முன்னாடி நின்றானே அவனுடைய திருமேனியிலே எனக்கு மனசு என்றென்றும் லயிச்சு இருக்கட்டும் என்று சொன்னார். அந்த ரீதியிலே அன்று தேர் கடவிய பெருமான் கனைகழல் காண்பது என்பது அன்னைக்கு சாரதியாக எம்பெருமான் எழுந்தருளி இருந்தானே, கையிலே ஒரு சாட்டியை பிடித்துக் கொண்டு தலையிலே மயில் தொகை இருக்கும்படியாக பிரகாசமான ஒரு திருமுகத்துடனே கனைக்கழல், அதுவும் அவனுடைய திருவடிகளிலே சலங்கை ஜொலிக்கும் சலங்கை ஒலிக்கும்படியாக இருந்த எம்பெருமான் பீஷ்மர் ஆசைப்பட்ட அந்த ரூபத்தை இவர் தான் சேவிக்க ஆசைப்படுகிறார். யுதி துரதரஜோ விதும்ர விஸ்வ கச விவருத்த சர்மவாரி அலங்கிருதாஸ்யே மம நிஷித சரீகி விபித்தியமான துவசி விலச கவசேஸ்து கிருஷ்ண ஆத்மா, என் ஆத்மா என் மனசானது கிருஷ்ணன் கிட்டே யுத்தத்திலே இப்படி அந்த குதிரைகளுடைய கால் குழம்பு பட்டு அந்த புழுதி தன் மேலே புழுதி அடைந்து பொன்மேனியாக இருந்த கிருஷ்ணன் சேவை சாதித்தானோ அந்த சேவை எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்ட, அதைத்தான் ஆழ்வாரும் இங்கே ஆசைப்படுகிறார் அப்படின்னு சொல்லலாம். கனைகழல் காண்பது அப்படின்னு சொல்லும்போது அந்த கனைகழல் அப்படின்னா இந்த சப்தமும் கேட்கணும், கண்ணாலையும் பார்க்கணும், எல்லாத்தையும் ஆழ்வார் ஆசைப்படுறார் அப்படிங்கிறது தெரிகிறது. இதனாலே ஆழ்வார்க்கு கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபாடு மிகவும் அதிகமாக இருந்ததை நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட கிருஷ்ணாவதாரம் இப்பொழுது இல்லாட்டா கூட அந்த கிருஷ்ணாவதாரத்தை அர்ச்சாவதாரத்திலே நாம் சேவிக்க முடிகிறது. இப்பொழுது ஆக போன பாசத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தான்னா அந்த அர்ச்சாவதாரத்திலே அந்த கிருஷ்ணனுடைய திருமேனி, அந்த அர்ச்சாவதாரத்திலே அந்த ராமனுடைய திருமேனி, அப்படி எழுந்துள்ளி இருக்கக்கூடிய பெருமானை சேவிக்கிறதுக்கு ஆழ்வார் ஆசைப்படுறார். அப்படி என்று கொள் கண்களே எப்படி நான் சேவிக்க போறேன் என்பதாக சொல்லுகிறார் என்று நாம் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்த பாசுரத்திலே அடுத்த பாசுரம் இதுக்கு வந்து பலஸ்ருதியாக வரக்கூடிய பாசுரம். இங்கே சுவாமி தேசிகன் சொல்லும் போது சுத்தாஸ்வாத்யஸ்வபாவாம் யமபடமதனீம் பக்ததி விருத்தி பாவ்யம் நீச்சோச்சாபீஷ்ட விருத்திம் ஹரிதனுமவதத் நிர்மல அர்ச்சா. அர்ச்சாவதாரத்திலே ஈடுபட்ட ஆழ்வார் பாடிய பாடல்கள் இதையெல்லாம் அப்படின்னு முதலே சொல்லிட்டான். யமபட மதனீம், யமதூதர்களுக்கு நஞ்சாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதே அந்த பாசுரத்திலே பார்த்தோம். நாம் முன்னாடி அயர்வாங்க நமந்தவர்க்கு அரு நஞ்சினை ஸ்ரீராம், அதுவும் ஸ்ரீராமனுடைய திருநாமத்தை சொல்லும் போது யமதூதர்கள் கிருஷ்ணனையே வரமாட்டார்கள், சர்வ பாபத்தையும் போக்குடிக்கக்கூடியது, மோட்சத்தை கொடுக்கக்கூடியது ராம் நாம் சத்தியகை என்பதாக சொல்றார். காசியிலே ராமநாமத்தை சொல்லி இவர்களிடம் யமதூதர்களிடமிருந்து அந்த தன் பக்தர்களை சிவபெருமான் ரட்சிக்கிறார். அதாவது காசியில போய் இருக்கிறவாழ
சிவபெருமான் ராமநாமத்தை சொல்லி அவர்களை காப்பாற்றுகிறார் என்பதாக புராணங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. சுவாமி தேசிகநாதத்து ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். ஆக யமபட்ட மகனே, அவர்களிருந்து காப்பாற்றக்கூடியவன் எம்பெருமான். முக்கியமாக அந்த அடுத்த பாசுரத்திலே பக்த தீ விருத்தி பாவ்யாம் அப்படின்னு பக்தர்களுடைய தீவிருத்தி மனசினாலே எந்த நினைவோ அதுக்கேத்த மாதிரி திருவேணியை எடுத்தக்கூடியவன், அதுக்கு பவ்யமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு நெஞ்சினால் நினைப்பான் எவன் அப்படிங்கிறதே பக்த தீ விருத்தி பாவ்யாம் ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் சாதிச்ச அதனுடைய சாரத்தை. இதுக்கு மேலே பல ஸ்ருதியையும் நாம் அடுத்த காலக்ஷேபத்திலே பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.